யதிராசம் வந்தான் யதிராசம் வந்தான் யதிராசம் வந்தான் எதிராறும் இல்லாதான் வந்தான் மதிராசி ராமானுஷன் வந்தான் ஆமாரறியும் பிரான் வந்தான் ஸ்ரீமான் சரணாகதி தந்தபிரான் வந்தான் அரணாகும் கடலோன் வந்தான் புறனாகும் வாரியரை வெல்லுமவன் வந்தான் மாநிலத்தில் வேதியரில் மிக்க மகன் வந்தான் யதிராசன் வந்தான் யதிராசன் வந்தான் யதிராசன் வந்தான். ராமானுஜர் வருகிறார். திக்விஜய யாத்திரையை முடித்துக்கொண்டு சுவாமி ராமானுஜர் எழுந்தருளுகிறார் என்று கேள்விப்பட்ட மாத்திரத்தில் ஸ்ரீரங்கத்தில் காவிரிக்கரையில் பெருத்த ஸ்ரீவைஷ்ணவத்திரள் திரண்டுவிட்டது. ஆம், ராமானுஜரை எதிர்கொண்டு அழைக்க வேண்டாமா? இறை தேடச் சென்றிருக்கக்கூடியதான தாய்ப்பறவியின் வரவு பார்த்து எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடியதான அந்த குஞ்சுகளைப் போன்று தான் திருவரங்க திருப்பதியில் இருந்த அத்தனை பக்த சிகாமணிகளும் பகவத் ராமானுஜர் வருகிறார், பகவத் ராமானுஜர் வந்துவிட்டார் என்பதாக ராமானுஜருடைய வருகைக்காக காத்துக் கொண்டிருந்தார்கள். யதிராசன் வந்தான் யதிராசன் வந்தான். எப்பேற்பட்ட யதிராசன் தெரியுமா? அவர் வாத கதலிகளை எல்லாம் மாய்த்தபிரான். இது என்ன, அது என்ன, இது எதற்காக, அது எதற்காக, இந்த இடத்தில் பிரம்மத்திற்கு லட்சணம் என்ன, அந்த இடத்தில் பிரம்மத்திற்கு லட்சணம் என்ன, பிரம்மத்திற்கு குணங்கள் உண்டா இல்லையா, பிரம்மத்திற்கு குணங்களே இல்லை என்பதாக என்னென்ன விதமான பேச்சுக்கள் உண்டோ அத்தனை விதமான பேச்சுக்களை எல்லாம் பேசினவர்கள் வாய் அடங்கும்படியாக சரஸ்வதி தேவியே அகமகிழ்ந்து தான் கொண்டாடும்படியாக உயர்ந்த தத்துவங்களை எல்லாம் எடுத்துரைத்து எல்லார் உள்ளத்தையும் கொள்ளை கொண்டு ஆங்காங்கு அவரவர்களை திருத்தி பணி கொள்ள கொண்ட எம்மி ராமானுஷன். ஆகையால் யதிராசர் வந்தார், யதிராசர் வந்தார், எம்மி ராமானுஷர் வந்தார். ராமானுஷருக்கோ இவர்களை விட பேராவல் அதிகமாக இருக்கிறது. ஆம், தாய் வாஞ்சை என்பதாக சொல்கிறோம் அல்லவா? தாய்ப்பறவையின் வருகையை எதிர்பார்த்து குஞ்சுகள் காத்திருப்பதைப் போலத்தானே அந்த தாய்ப்பறவை தன் குஞ்சுகளை பார்க்கும் ஒரு ஆவல் உண்டாகும். அது தவிர அழகிய மணவாளனை சேவித்து எத்தனை நாட்களாகிவிட்டது. பொன்னரங்கம் என்னும் மயலே பெருகும் ராமானுஷன். திருவரங்கத்தமுதலார் உள்ளம் உருகி அருளி செய்யக்கூடிய உத்தமமான வார்த்தை இது. பொன்னரங்கம் என்னும் மயலே பெருகும் ராமானுஷன், ரங்கா என்பதாக அந்த ரங்கநாதனுடையதான திவ்யமான திருநாமம் செவிப்பட்டது என்றால், ரங்கநாதனுடைய திவ்ய க்ஷேத்திரம் கண்ணில் பட்டது என்றால், ரங்கநாதன் விஷயமான திவ்யமான சரித்திரங்கள் காதில் விழுந்தது என்றால், மயலே பெருகும் ராமானுஷர் அப்படி மயங்கி அனுபவிப்பாராம். அப்படி ஒரு ஆனந்தம் அவருக்கு உண்டாகுமாம். காவிரி கரையில் ஒரு மாபெரும் சங்கமம், ஆச்சாரிய சிஷ்ய சங்கமம், பக்தனுக்கும் பகவானுக்கும் நிகழக்கூடிய சங்கமத்தை காட்டிலும் இந்த சங்கமத்திற்கு தன்னேற்றம் அதிகம். ஏனென்றால் இது ஆச்சாரிய சிஷ்ய சங்கமம். பெரும் சிஷ்ய வர்க்கங்கள் பொடைசூட சுவாமி ராமானுஜர் திக்விஜய யாத்திரையை முடித்துக்கொண்டு இங்கே எழுந்துள்ளார். அவரை வரவேற்பதற்காக திருவரங்கத்தில் உள்ள ஆத்தானை சிஷ்யர்களும் ஒன்று திரண்டு காவிரிக்கரையில் சுவாமிக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருவரும் சங்கமிக்கக்கூடிய உத்தமமான ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. பொன்னி யாறு அன்று விகசித்துக் கொண்டு சிரித்துக் கொண்டு தன் அலைகளாகிய கைகளினாலே எப்படி யமுனா நதி அந்த ராமானுஜருடைய திருவடியை தீண்டி அந்த ராமானுஜருடைய திருமேனியை ஸ்பரிசித்து தான் பாக்கியத்தை பெற்றாலோ, அதுபோன்று இத்தனை காலம் ராமானுஜருடைய திருமேனி சம்பந்தம் தனக்கு கிடைக்காமல் போனதே, மறுபடியும் அந்த சம்பந்தத்தை தான் பெற்றிருக்கிறோமே என்னும் ஆனந்தத்தினாலே பொன்னியாறு முன்னை காட்டிலும் மிக வேகமாக பிரவகித்தாளாம். காவேரிதான் விரஜா, வைகுண்டம்தான் இந்த திருவரங்க க்ஷேத்திரம் என்று புராணங்களில் இந்த திருவரங்கத்தின் மகாத்தியம் சொல்லப்படுகிறது அல்லவா? ஓடோடி வந்தார் ராமானுஜர். அவரை ஓடோடி சென்று எதிர்கொண்டார்கள் அத்தனை பக்த கோடிகளும். முதலியாண்டான் முதலானவர்கள் முன்னே இருந்து ராமானுஜர் திருவடிகளில் விழுந்து பணிந்தார்கள். எல்லோரையும் குசல பிரஷ்னம் பண்ணியாகிவிட்டது. எம்பெருமானை சேவிக்க வேண்டாமா ஒரு ஆவல், இத்தனை நாட்கள் உள்ளுக்குள்ளே தேக்கி வைத்திருந்ததான் அவள், எங்கு சென்றாலும் என் ரங்கநாதனை சேவிக்க வேண்டுமே, என் பெருமானை சேவிக்க வேண்டுமே, என் ரங்கநாதனை சேவிக்க வேண்டுமே என்று ராமானுஜருடைய உள்ளத்தில் ஒரு கிடக்கை உண்டாயிற்றல்லவா? அதுபோன்று இப்பொழுது ராமானுஜர் அவனை சேவிப்பதற்காக அவரை விட அழகிய மணவாளன் காத்துக் கொண்டிருக்கிறான். நெடுநாட்கள் பிரிந்திருந்ததான தன் காதலியை பார்ப்பதற்கு ஒரு காதலன் காத்திருப்பதைப் போல இவன் அழகிய மணவாளன் தானே, அந்த அழகிய மணவாளனுக்கு பேரருளாளனை அளிக்கப்பட்டதான பெண் பிள்ளை தானே சுவாமி ராமானுஷர். திக்கு நோக்கி திரும்பி திரும்பியே தேவராசரதம் கோயில் நோக்கியே பொக்ககத்திற்கு போகின்ற பொன்னே போல் போகின்றார் யதிராசர் என்று ராமானுஷர் அங்கிருந்து புறப்பட்டு திருவரங்கத்திற்கு வந்த பொழுது வர்ணித்தார்களே பெரியோர்கள். அழகிய மணவாளனுக்கு ஒரு பெண்,
ஆம் ஆத்மசமர்ப்பணம் நாம் செய்யும் பொழுது புருஷோத்தமனான ரங்கநாதன் தான் அவன் ஒருவன் தான் புருஷோத்தமன் அவன் ஒருவன் தான் புருஷன் மற்ற நாம் அனைவருமே ஜீவர்களாகிய நாம் எல்லோருமே அவனுக்கு தகுந்த மனைவிகள் ஆம் இது அத்தனையும் ஸ்திரீ பிராய விதரத் சர்மம் என்பதாக விஷ்ணு புராணம் காண்பித்து அருளுகிறது அந்த அர்த்தத்தை எல்லாம் சுவாமி ராமானுஜத்தினுடைய ஸ்ரீபாஷ்யம் முதலான கிரந்தங்களில் விரித்துரைக்கின்றார் ஆகையால் ஓடோடி சென்று சப்த பிராகார மத்தியே சரசிஜமுகுலோத்பாசமானே விமானே என்று சப்த பிராகாரங்களுக்கு நடுவிலே அழகாக மொட்டாக இருந்ததான தாமரை புஷ்பம் மலர்ந்தார் போல விகசித்து விளங்கக்கூடியதான அந்த பிரணவாகார விமானத்திற்குள்ளே அமர்ந்துரையக்கூடிய ஒப்புயர்வற்றதான ஒரு தெய்வம் மனத்தூனை பற்றி நின்று வாயார வாழ்த்துவோமே என்று அந்த பெருமானை நின்று சேவிக்க முடியாதாம் அவனை சேவிக்க சேவிக்க உள்ளம் உருகி உருகி அகம் குறைந்து குறைந்து ரங்கா ரங்கா காவேரி ரங்கா என்பதாக நாம் வாய்ப்புலற்றும் பொழுது நம்மை அறியாமல் கண்ணிருந்து கண்ணீர் தாரதாரையாக பிரவகிக்கூடியதான் அந்த சமயத்தில் அங்கு இருக்கக்கூடியதான முற்றம் முழுவதும் ஷேராகி விடுமாம் அப்பொழுது நின்று பெருமானை சேவிக்க முடியாது திருவுரு கிடந்தவாறும் கொப்பூள் செந்தாமரை மேல் திசைமுகன் கருவுள் வீற்றிருந்து படைத்திட்ட கருமங்களும் என்பதாக பிரம்மதேவன் அவருடைய நாபிக கமலத்தில் அமர்ந்து கொண்டு ஆச்சரியகரமான இந்த உலகத்தை அவனுடைய அனுகிரகத்தினாலே சிருஷ்டிக்கிறானே பொருவில் தனி நாயகம் அவை கேட்கும் தோறும் என் நெஞ்சம் நெக்கொசிந்து கரையுமே சுவாமி கால் தள்ளாடுகின்றது கண்களில் கண்ணீர் பெருகுகின்றது குரல் தழுதழுத்து விட்டது வாயில் வார்த்தைகள் துடிதுடிக்கின்றன அப்பா என்னப்பா என்று உள்ளிருந்து வாயில் வெளியில் வார்த்தைகள் வரமாட்டேன் என்கிறது அப்படியாக கண்ணிலிருந்து காவிரி ஆற்றின் வெள்ளத்திற்கு போட்டி போடக்கூடியதான கண்ணீர் பெருக்குகள் ஆனந்த பரிவாகத்தினாலே உண்டாக அங்கே நிற்க முடியாமல் மனத்தூணை கட்டிக்கொண்டு எம்பெருமானை சேவிக்க வேண்டும் என்னும் பேராவல் உந்தித்தள்ள பெருமானை சென்று சேவிக்கிறார் வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவன் காணில் என்று ஆர்வுற்ற என்னை தான் முன்னம் பாரித்தான் என்று ஆழ்வார் சொல்லும்படியாக இவரை அவர் முன்னம் உட்கொண்டாராம் ஆமானுஷா விஜயாத்திரை முடிந்ததா எல்லா க்ஷேத்திரங்களிலும் சென்று எம்பெருமான்களை எல்லாம் சேவித்தாயா அந்த பெருமான்கள் எல்லோரும் என்னை போன்றுத்தான் இருக்கிறார்களா ஆங்காங்கு அப்பெருமான்களை எல்லாம் சேவிக்கும் பொழுது என்னை நீ ஞாபகத்தில் வைத்துக் கொண்டாயா என்னை நினைத்தாயா என் ஞாபகம் உனக்கு வந்ததா என்று எம்பெருமான் ஸ்ரீ ரங்கநாதன் கேட்பதை போன்று ஒரு திருக்கோலத்தில் அங்கே சேவை சாதித்தான் ராமானுஷர் உள்ளம் உருகி அப்பெருமானை சேவித்தார் கூரத்தாழ்வான் கிடாம்பியாச்சான் முதலான மகாபாகவதத்தவர்கள் உடன் வந்திருக்கிறார்கள் ராமானுஷருக்கு என்ன ஒரு அனுபவமோ ராமானுஷருக்கு என்ன ஒரு ஆசை ஒரு பிரீத்தி வைசிஷ்டம் ரங்கநாதனிடத்தில் உண்டோ அதற்கு சற்றும் சளைத்தவர்கள் இல்லையே இத்தனை ஆச்சாரியர்களும் ராமானுஜ சம்பிரதாயத்தின் பெருமையே என்ன என்றால் எம்பெருமானை அர்ச்சா திருக்கோலத்தில் நாம் ஆழ்ந்து அனுபவிப்பது அத்யாத்ம கிரந்த நிர்மாணம் அநேகேஷாஞ்ச அவபோதனம் அர்ச்சாவதார சேவாச்ச சத்சம்பிரதாயத்தை வளர்க்கக்கூடிய சாஸ்திர கிரந்தங்களை இயற்றுவது ஆச்சாரியனுக்கு முக்கியமான லட்சணம் என்ன சத்சம்பிரதாயத்தை நன்கு வளர்க்கக்கூடிய அத்யாத்ம கிரந்த நிர்மாணம் அத்யாத்ம கிரந்தங்களை இயற்றுவது அநேகேஷாம்ச அவபோதனம் அடுத்தது தான் இயற்றியதும் இல்லாமல் எல்லோருக்கும் அதனை உபதேசம் செய்வது வந்திருக்கக்கூடிய சிஷ்யர்களுக்கெல்லாம் பிரம்மசூத்திர வியாக்கியானமான ஸ்ரீபாஷ்யம் கீதாபாஷ்யம் அது தவிர பகவத் விஷயம் முதலான கிரந்தங்களை எல்லாம் உபதேசம் செய்வது இன்னும் பகவத் விஷயம் ஏற்றப்பட ஆரம்பிக்கவில்லை அர்ச்சா அவதார சேவாச்ச அடுத்தது இதோ ஆங்காங்கு திவிதேசங்களில் தமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே தமருகந்தது எப்பேர் என்று அவரவர்கள் பக்தர்கள் எப்படியெல்லாம் இப்பெருமானை சேவிக்க வேண்டும் கொண்டாட வேண்டும் என்று ஆசை கொண்டு அவனை வணங்கினார்களோ அந்த பெருமானுடைய திவ்ய திருமேனியை பக்தாபீஷ்ட பலப்பிரதனாக அவர்கள் விரும்பும் சுபாஷலயமான திவ்ய மங்கள விக்கிரக வைபவத்தை உடையவனான அந்த அர்ச்சா திருமேனியில் நின்ற திருக்கோலம் கிடந்த திருக்கோலம் இருந்த திருக்கோலம் உத்தானசயன திருக்கோலம் என்று என்னென்ன விதமான திருக்கோலங்கள் உண்டோ அத்தனை விதமான திருக்கோலங்களிலும் அப்பெருமான்களை அனுபவித்து ஆனந்திப்பது இதுதானே ஆச்சாரிய லட்சணம் சுவாமி எம்பெருமானார் காட்டிய வழிதானே இது அதற்காகத்தான் இத்தனை திவிதேசங்கள் தோறும் சுவாமி சஞ்சாரம் செய்தருளினார் தற்காலத்தில் உள்ள வசதி வாய்ப்புகள் இன்றைக்கு சற்றேறக்குரிய 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக இல்லை என்பதை எல்லோரும் நினைவில் கொள்ள வேண்டும் அடியன் பலமுறை வலியுறுத்தி சொல்வது இதுதான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறேன் என்றால் சர்வ சுலபமாக ஆங்காங்கு சென்று சேவித்து விடுகிறோம் ஒரே நாளில் 10 திவிதேசம் 20 திவிதேசம் என்னும் வகையில் நமக்கு சேவையாகின்றார் பரமாத்மா அதுவும் ஒரு சௌலபியத்தின் எல்லை நிலம்தான் இருந்தால் கூட
இந்த மாதிரி ஒரு அனுபவம் நமக்கு சித்திக்க வேண்டும். இது போன்றது ஒரு பக்தி பாவம் நமக்கு சித்திக்க வேண்டும். அதனால்தான் ஆஹ்லாத சீத நேத்ராம்போ புலகீகிருத காத்திரவான் சதா பரகுணாவிஷ்டா திரஷ்டவ்ய சர்வதேகிபிஹி என்பதாக ஒரு பிரமாண வச்சனத்தை நம் பூர்வாச்சாரியர்கள் அடிக்கடி உதாரணமாக காண்பிக்கிறார்கள். என்ன தெரியுமா, நமக்கு பெருமானை எப்படி சேவிக்க வேண்டும் என்பது தெரியாது, ஆனால் சில பெரியோர்கள் பெருமானை சேவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் எப்படி பெருமானை சேவிக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்தோமேனால் நமக்கு பகவத் சேவை என்பது எப்படி என்பது புரியும். கண்ணிலிருந்து குளிர்ந்த கண்ணீர், இது ஆனந்த கண்ணீர் ஆயிற்றே, அழுத கண்ணீர் இல்லையே, சோகத்தினால் கண்ணீர் இல்லையே, ஆஹ்லாத சீத நேத்ராம்போ குளிர்ந்த கண்ணீர் கண்ணிலிருந்து பெருகுகிறது, புலகீகிருத காத்திரவான் திருமேனி எங்கும் அப்படியே மயிர்கூச்சுதல் எரிகின்றதாம். எப்பொழுதும் வாயினால் அந்த பெருமானுடையதான திவ்ய திருநாமங்களையும் அவனுடைய திவ்யமான குணங்களையும் அவன் தன் கல்யாண குணங்களையும் சரித்திரங்களையும் பேசிக்கொண்டே இருப்பார்களே. இது போன்ற மகான்கள் பெருமானை சேவிக்கும் பொழுது நாம் சேவித்தால் நமக்கு அதில் ஒரு பெருமை உண்டாகிறது. பகவத் சேவை என்றால் என்ன, பகவத் சேவையை எந்த விதத்தில் நாம் பெற வேண்டும் என்னும் லட்சணம் அந்த இடத்தில் உபதேசிக்கப்பட்டதாகிறது. சுவாமி ராமானுஜர், கூரத்தாழ்வான், கிடாம்பியாச்சான் முதலான ராமானுஜருடைய சிஷ்யர்கள் எல்லோரும் சுவாமியுடன் திக்விஜய யாத்திரையை முடித்துக்கொண்டு இங்கே திருவரங்க திருப்பதிக்கு மறுபடியும் வந்து ஆனந்தமாக ரங்கநாதனை சேவித்தார்கள். ரங்கநாதனுக்கும் ஒரு மகிழ்ச்சி உண்டாயிற்று. திருவரங்கத்தில் இருப்பவர்களும் மகிழ்ந்தார்கள், மறுபடியும் நம் ராமானுஜர் நம்முடையே வாழ்கிறார் என்னும் ஒரு ஆனந்தம் அவர்களுக்கும் உண்டாயிற்று. இப்படியாக திருவரங்க திருப்பதியில் சுவாமி ராமானுஜர் எழுந்தருளியிருந்து தன் சிஷ்யர்களுக்கெல்லாம் காலக்ஷேபாதிகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்.